இன்னும் அவளை காணமே. இனிமே உங்களுக்கு ஒரு குறை இல்ல, எல்லாத்தையும் தம்பி கொண்டாடி கவனிச்சுப்பா. என்ன விஜயா இப்படி நடக்க கூடாது, நடந்து போச்சு, நம்ம எல்லாம் பார்த்தன கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன பாட்டி அவன் காத்துக்கிட்டு இருப்பான், நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது, யாராவது பெரியவங்களுக்கு சொல்லிச்சிருப்போம். வந்துட்டா இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டு இப்ப பால் சும்மா அனுப்பிடுறேன். இதுவா ஒண்ணு என்ன நடந்து வருது, இவ்வளவு நேரம் என்ன பண்ற? ஓ நீ வேற குடிக்கணுமா? குடி குடி. இப்ப நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? அப்படியே கட்டி பிடிச்சு. பாட்டி நீங்களா? நான் தான்டா பேரன். உன் சம்சாரம் இன்னைக்கு வரக்கூடாது, அதை சொல்லிட்டு போலாம்னு நான் வந்தேன். நீ அதுக்குள்ள என் கைய பிடிச்சிடுது. பாட்டி தப்பா நினைச்சுக்காதீங்க, அவரளவுக்கு நினைச்சு கைய பிடிச்சிருந்துட்டேன். நல்லவர கண்ண திறந்து பாத்துட்டேன். அது சரி, ஏன் அவர்ல அவ தூரமா இருக்காரா? எவ்வளவு தூரத்துல இருக்கா? ஐயோ ஐயோ, அவ வீட்டுக்கு தூரமா இருக்காரா? நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா? நல்ல நோட்டுதாயா? நல்ல நோட்டா? அப்புறம் கண்டுக்கிறாம இருக்கானுங்க. ஒருவேளை பட்டணத்துல இருக்க கண்ணு பொட்டையா? அப்படியெல்லாம் இருக்காது, தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு. பிள்ளையாரப்பா, வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்துறான்னு பாக்குறேன். இந்த கல்ல உழைச்சி சம்பாதிப்பானே தவிர ஊரான் சொத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்து. நல்லா பாத்துக்க, ஒண்ணு இல்ல. அனாமத்தா கிடந்தது ஆண்டவனுக்கு தான் சொந்தம், அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா? என் பேரு தாங்க கல்ல. அது பொழப்புள்ளங்க, தெற்கிருந்து வந்த பயலுக களவாணி பயலுகள் ஒருவே சொல்லிருக்கூடாது பாருங்க. நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம், நம்ம பேருக்கு ஒரு மரியாதை, அது போதுங்க. ஏராதா, அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க, நாம உள்ள வச்சோமே, இன்னைக்கு ஒரு குடுமி வச்சுமா நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டானே. ஆமா, இந்த ஆள என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்வேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? 30,000 ரூபாய் கொண்டு போய் புளியார் உண்டியல போட்டுவாரு, பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் குடுத்து எப்படி அசத்த போறாங்க பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, போடுங்க, சாப்பிடுங்க. நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன், உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. இவ்வளவு வச்சீங்களே, அது இல்லீங்களா? எது? கருவாடு. கருவாடு? கருவாடா? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. கருவாடு தானே? சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போகடி போங்க, நீங்க சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்ல பெருசா அனுப்பி விடுங்க. பெரிய கருவாடு தானே, தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்க இது, புத்தகம் கொடுக்குறீங்க, சத்துரவா பட்டீங்க? சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு? இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா? கொண்டு வரேன்னாங்களே. அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1,600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அதை கொடுங்க. 1,600 ரூபாயா? எங்க எங்க ஊர் முனியாண்டி விளாசத்துல முழு சாப்பாடு 7 ரூபாய் தான், அதே அநியாயம்னு வேணாம் வந்துட்டு. என்னங்க, நீங்க கோயில் உண்டியிலே 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. பைத்தியம்,
அது யாரு வீட்டு பணமோ ரோட்ல கிடந்துச்சு உண்டியல கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது, ஆத்தா கொடுத்த 60 மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்க போதே நினைச்ச மோசடி பேர் வழின்னு. தம்பி எங்க போறீங்க? பட்டணத்துக்கு. எதுக்கு? காணி நலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு இல்லனா கையி. எந்த ஊருப்பா? பட்டணத்துக்கு. பட்டணத்துக்கு 10 ரூபாய்க்கு பட்டணம் போகாது, பக்கத்துக்கு தான் போகும். இன்னும் 20 ரூபாய் குடியா? ஐயோ, 10 ரூபா கொடுத்தா மிச்சம் கொடுப்பாங்க, போகும்போது வழி செலவுக்கு வச்சுக்கோன்னு ஆத்தா சொல்லிச்ச. அதெல்லாம் ஆத்தாவோட ஆத்தா பஸ்ல போன காலத்துல. இன்னும் 20 ரூபா குடியா? என்ன தேய் முடி முடிக்கிற? ஐயோ, இறந்துடாம உட்கார்ந்துமே. அது வந்துங்க. இருக்கா இல்லையா டிரைவர்? என்னப்பா வண்டியை போட்டு. என்னப்பா உன்னால பஸ் நின்று போச்சு? பணம் இருந்தா கூட இல்லன்னா பஸ் விட்டு கிளறங்க. நாங்க தான் காலகாலத்துல ஊர் போய் சேர வேண்டாம். ஏய், காசு இருந்தா கூட இல்ல இறங்கப்பா. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். எல்லா பேர்களும் ஏன் இப்படி தலைதறிக்க ஓடுறாங்க? ஒருவேளை இந்த ஊர்ல ஒரு பேருக்கு நடக்க தெரியாதோ? இருக்கும். இல்லையா, உன்னால நடக்கவே முடியாது. எப்படியா ஓடுறேன்? ஓடுனா தானே உடம்பு கிடைக்கேன். தினமும் 2 மைல் ஓடுவேன். 2 மைலா? ஒரு நாளைக்கு 20 மைல் ஓடுறாவே உடம்பு குறையும். பத்திரம் உண்டு, பாத்துக்கோ. கீழே விழுந்து ரோட்ட பள்ள வாய்க்கிறாத. இவனுங்கெல்லாம் ஓடுறத பார்த்தா நமக்கு ஓடணும் போல இருக்கு. அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஓடுவோமா? இந்த பாலை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்? ஏ பாலா, உண்டவா பாக்குறேன். பாலை உடஞ்சிட போதும். என்ன குட்டிக்கு பக்கத்துல ஓடிக்கிட்டு யாரும் பார்த்து அசிங்கம் நினைக்க மாட்டானுங்க, கெட்டக்குறானுங்க. யாராவது பார்த்தா நாம ஏதோ சங்கிலி எடுத்துக்கிட்டு போற மாதிரி இவளுங்க துரத்துற மாதிரி இருக்கு. எதுக்கு வந்து நின்னு போகும்? நீங்க திட்டுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன திட்டுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏதோ அஸ்கு புஸ்குன்னு ஜலதோஷம் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் திட்ட ஆரம்பிச்சேன், 1 மாசம் குடிச்சாலும் நாத்தம் போகாது. உங்க ரெண்டு பத்தி மரத்துல கட்டி தொங்க விட்டுருவேன். அப்புறம் அப்புறம் என்ன, இப்பவே கவனிக்கலாம். நான் ரெடி. தரத்தம் பொங்கடி. என்னது இந்த ஊர்ல ஆம்பளை மும்முனி திட்டிக்கிட்டே அழகிறானுங்க. ஐயோ, ஏடு குண்டல வாடா விநாயகா.
அருமையான டபுள் ரூம் போட்டு இப்படி அழிச்சுக்கிட்டு போத்தாரு. ஒரே 140 டிஃபனா? டிஃபன் சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துட்டு இங்க என்னடா ஏற்பாடு பிரம்மாண்டமா இருக்க. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்னத்துக்கு பயம்? இல்ல ஆடி மாசம். ஆடி மாசம் ஆடி ஓஞ்சவங்களுக்கு தான், நமக்கு இல்ல. உட்காரு உட்காருமா. புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா சார். அனிமோனா? ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெல்லண்டி போலீஸ் பப்ளிக் தோஸ்த்ரா 140 நம்ம கேஸ் உள்ள இருக்குது. எதை சத்தமா செய்யணுமோ அதை அடக்குறியா? ஐயோ யாரோ கதவு தட்டுறாங்க போல இருக்கே. நீ ஏன் பயப்படுற? நாம ரெண்டு பேரும் புருஷன் பட்ட எடுத்தானே. யாரது உள்ள கதவை தரோ? யார? எந்த கழுதோட கதவை தட்டுறது? கழுதையா? போலீஸ் நான் கொடுக்க. ஐயோ நீயா கதவு திறக்கிறியா இல்ல நாங்க ஓட்டிட்டு உள்ள வரட்டுமா? வரங்க சார். இதான் டிஃபன் செட்டப். மாப்பிள ஜாலிகா வந்தார. கைத எக்கடுறான் ஐட்டமு? ஐட்டமா? அதான் கோயில் என்ன தலைக்கு மீது அது ஐட்டம் எக்கடா? அது சார் எக்கடா ஐட்டமா? ஐட்டம் ஐட்டம் எக்கடா? பாத்ரூம் இந்த வெள்ளரா? நல்ல ஜோடிரா. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரா. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு சார்? இக்கட டிஃபன் அக்கட லஞ்ச். அச்சி கையடி சார். தப்பா நினைச்சிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலே புருஷன் பண்ணாட்டினா சார்? அப்படியா? நீங்க புருஷன் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு பார்த்தா நான் எவரு தெரிசா பெருமாள் நாடு தெரிசாரா? போலீஸ் கான்ஸ்டபிள் ஃபேமஸ் கான்ஸ்டபிள் டியூட்டியிலே உயிரை விட்டாரா? ஆ பெருமாள் நாடுக்கு தம்முட நாய் கோபால் நாயுடு. டேய் என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனை கேஸ் நான் பாத்திருப்பேன் சார். நாங்க உண்மையிலேயே கல்யாணம் ஆனவங்க.
இதை பாருங்க சார் தாலி. சித்தப் தாலி வேற ரெடியா? இப்படி ஹேண்ட் பேக்ல வச்சுக்க வேண்டியது, போலீஸ பார்த்த உடனே எடுத்து கழுத்துல மாட்டிக்க வேண்டியதா? சார் எங்களை நம்புங்க சார். நாங்க உங்களை நம்பணும். பெரிய ஹரிச்சந்திர கொடுக்கு கம்மிடா. ஏய் உங்களை கோயில்ல இருந்து ஃபாலோ பண்றேன்டா நானு. இந்த பொண்ணை எப்படி கூப்பிட்டேன்? நான் சென்ட் அடிக்கிறேன். ஒரு கட்டின பொண்டாட்டி புருஷ இப்படிதான் கூப்பிடுவானா? ஏ நான் என் பொண்டாட்டி இப்படிதான் கூப்பிடுவேன் சொல்லு. எனக்கு எப்படி சார் தெரியும்? உனக்கு என்னது தெரியணும்? நான் சொன்ன நம்பு. இங்க பேச்சே போனா நீ ஸ்டேஷனுக்கு ரா. சார் எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, கொஞ்சம் இருங்க பேண்ட மாட்டிட்டு வந்துறேன். இப்படியே ரா, ஜீப்ல மாத்திக்கலாம். ஏ பொண்ணு நான் கர்மடா சீயா. ஷட் அப். இதுக்கே சொல்ற மேம் சார். சாரா அம்மா அம்மா வா அம்மா தாயே பிச்சை போடுங்க. மேடம் சார் கேஸ் இன்னும் பதில் வரல. ஹோட்டல்ல எதுக்காக ரூம் எடுத்தீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஒரு வாரம் தான் ஆகுது. அந்த ஒரு வாரத்துல ஒண்ணும் நடக்கல. அதுக்குள்ளே ஆடி மாசம் வந்துருச்சு. அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஹோட்டல்ல ரூம் போட்டு செட்டப் பண்ண அந்த பொண்ண தள்ளிக்கிட்டு போறதுக்குள்ள அந்த நாயுடு வந்து எங்க தள்ளிட்டு வந்துட்டாரு. சார் மேடம் சார் மேடம் என்னாச்சு உங்களுக்கு? அது ஏமி லேது, நீ ஆடி மாசம் சொன்ன உடனே பழைய ஞாபகம் வந்துடுச்சு. ஏ மேடம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் இருக்கா? அது ஏமா கேக்குறேன். அது ஒரு பெரிய கதை, மறு சரித்திரா. எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆன புதுசுல இதே மாதிரி ஆடி மாசம் வந்தது. ஏ மேடம் உங்களை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? இல்ல, இவரை இவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவனோ என்னால பெரிய தாங்கிக்க முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நான் எதுக்குமே இடம் கொடுக்கல, நழுவிச்சுட்டே இருந்தேன். ஆனா விதி என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஒரு நாள் எங்க ரெண்டு பேரையுமே ஒரே இடத்துல ரைட் ஊட்டி பார்க்க வச்சது. ஏ மயிட்ட சார், இதே மாதிரி கதைதான் எங்க கதையும். எங்களை நம்புங்க சார். அந்த காதெல்லாம் இக்கட குத்தாத மேடம் சார். இது ஜெனுவின் கேசு. மன ஓல்ட் ஏஜ்ல புடிச்சுட்டு வச்சானும் விட்டாதீங்க. நான் அப்பொழுது பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜெனின் கேஸ் ஜெனின் கேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்க ரெண்டு ரூமுக்குள்ள தான் இருந்தோம். நாங்க ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு நீங்க யாராவது கண்ணால பாத்தீங்களா? சாட்சி இருக்க, ஆதாரம் இருக்க, சட்டப்படி உள்ள என்ன செய்ய முடியும்? என்கிட்ட சட்டத்தை பத்தி பேசுற நீ? எவ்ரா நீ? பெந்த எஸ் ஏ சந்திரசேகரா? அவர் சிஷ்யர். மேடம் சார், இதுக்கு மேல பேச விட்டாக்க சட்டத்துல இருக்கிற ஓட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கேஸ புக் பண்ணுவோம். யூ ஆர் கரெக்ட். புக் பண்ணிட வேண்டியதுதான். உன் பேர் என்ன? கோபால் நாயுடு, பெருமாள் நாயுடு தம்முடு. கேஸ் எவர் மீதி? நான் மீதா? வரும் கடைசியில இப்படி பண்ணியம்மா? எம்மாடி இது தெரிஞ்சிருந்தா ஆடி மாசம் கூட பாக்காம மாப்பிள்ளை நானே கையோட பாயமுற அயோக்கிய பயலே. ஏண்டா ஒரு கல்யாணமான பொண்ண ஓட்டல் கூட்டிட்டு போய் கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் நிப்பாட்டிட்டியே, நீ நல்லா இருப்பியா? என் மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் தான் சார் இன்னு சொல்றேன். அம்மா இந்த ஆளை சும்மா விடாதீங்க. உடனே உள்ள தள்ளுங்க. முட்டிக்க முட்டி அடிச்சு ஓட்டைங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் அம்மா. வணக்கம். யார் நீங்க? என் பேர் சங்கர். இவன் என் மச்சான். அப்படியா? உட்காருங்க. பரவாயில்ல. எங்க இந்த பையன் உங்க மச்சானா? இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? வெக்கமா இருக்கு. ஏமா நீங்க சொல்லுங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் வெக்கமான லேதா? எங்க இப்ப என்ன நடந்து போச்சு? புருஷன் பொண்டாட்டி எழுத்து போயிருக்கான். அவ்வளவுதானே? யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? அவன் புருஷன், இது பொண்டாட்டி, இது உங்க பொண்ணு, அது மாப்பிள, நான் சம்பந்தி, நீ ஆடிய பாதம். மாப்பிள மாப்பிள தெரியாதான் சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க மாப்பிள. மாப்பிள உங்களை நான் பாக்கல. நீங்க சொன்னது என் காதல கேட்கல. சுத்தமா உங்களுக்கு இது இல்ல. சம்பந்தி எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, அது அப்படியே குழப்பம் ஆயிட்டேன். எம்மாடி நீங்க தானே போன் பண்ணீங்க என் பொண்ணு எவனோட ஓட்டல இருந்தான்னு? ஆமா ஐயா. எனக்கு யாரோ? இல்லையா? சரி, ஏதோ தவறு நடந்துருச்சு. சாரி, மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாம் போகலாம். நன்றிங்க. நாங்க வரோம். வாங்க. உங்க மனுஷி கேசு கப்பாய் போயிருந்தே. நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பாக்குறேன். இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸ் ஒழுங்கா பிடிச்சிருக்கே? நீ ஒரு கேஸ் பிடிச்சதோ எது? நுவ்வு என்ன? நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உன்ன. ஐயோ பையன், நீங்களா?
அந்த காலத்து தமிழ் முறைப்படி காதலிக்கணும் ஆசை. முதல்ல காதல், அப்புறம் கல்யாணம். தம்பி, இந்த காலத்து இங்கிலீஷ் முறை தெரியுமா உனக்கு? தெரியாது. முதல்ல குழந்தை, அப்புறம் காதல், இஷ்டப்பட்டா கல்யாணம். சார், அப்பா, அவர் தினமும் சோரேறி குதிக்கிறாரே தவிர காதல் வரம்பு மீறி நடக்கிறது இல்லப்பா. எனக்கு தெரியுமா, தினமும் சோரேறி குதிக்கிறாரு, உள்ள வராரு, அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா உங்ககிட்ட பேசிட்டு தான் போறாரு. வேற எந்த தப்பு நடக்கல எனக்கு தெரியும். உங்க காதல் தெய்வீக காதல் எனக்கு தெரியும். ஆனா பாக்குறவங்க, தம்பி, தினம் நீ சோரேறி குடிச்சு உள்ள வரத பாக்குறாங்க, அரை மணி நேரம் இருந்துட்டு வெளியில போறதையும் பாக்குறாங்க. அந்த அரை மணி நேரம் உள்ள என்ன நடந்திருக்கும்னு அவங்க கற்பனையை ஓட விட்டு ஒரு கதை பண்ணி படமா எடுத்து விட்டாங்கன்னா என்ன ஆகும்? பையனை நிமித்தி வச்சு என்கொயரி பண்ணுங்க. வரும்போத பரம்பரையா வாயில போட்டு மின்னுட்டு வருவீங்கள. அவ போறா கிடக்க, அவ கையில கூட உரைக்கானா. நல்லா இருக்குதே, கை வசம் நிறைய இருக்குதோ? ஏனுங்க, அள்ளி விடுறேன். அங்க துப்புறாருங்க. உனக்காக கோயில் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன், ஏன் வரல? நானும் கோயிலுக்கு வந்திருப்பேன், நீயும் பிள்ளையார்கள் விளக்கு சொல்லிருப்ப, நானும் விழுந்திருப்பேன். அப்புறம் பிள்ளையாருக்கோ வந்து, அடே, உனக்கு உங்க அக்கா தான தெய்வம், அவங்க கால விழுகாம ஏண்டா என் கால வந்து விழுந்தான்னு என்ன எட்டி உதச்சிருப்பாரு. எதுக்கு இந்த வம்புன்னு நான் வரல. எனக்கு இல்லைக்கு பிறந்த நாள், நான் ஒரு வரம் கேட்பேன், அத குடுத்தாதான் எழுந்திருப்பேன். இல்ல சரதான், கையை வரத்தால காடு சிரிச்சுதான், கண்ணகி சொல்லால மதுரை எரிஞ்சுதான். இன்னைக்கு இவன் கேட்கிற வரத்தினால என்னென்ன ஆகுமோ? என்னப்பா சொல்லு. அக்கா, ஒரு இளம் பொண்ணு, அதுவும் சின்ன வயசு. சின்ன வயசா இருந்தா தான் இளம் பொண்ணு, இல்லன்னா கிழடு. சின்ன வயசுலயே கிழடு தட்டிடு. சரி, ஒரு பொண்ணு மேல. அக்கா, அந்த பொண்ணு தெரியாதனமா என்ன காதலிச்சுட்டா. காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது சரியா போச்சுதா? அக்கா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலனா தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன்னு சொன்னா. நான் சொன்னேன், அவசரப்பட்டு செத்து குத்து போயிடாத. நான் எங்க அக்கா கிட்ட போய் சொல்றேன், எங்க அக்காவுக்கு ரொம்ப தங்கமான மனசு, உன்னை அவங்க எப்படியும் காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மாடி, உன் தம்பி பலே கில்லாடி, அஞ்சு பைசாவுக்கு ஆணையும் வாங்குவான், பஞ்சு முட்டாய 10,000. என்ன நடக்கு? அதிகாரி வண்டியில இருக்காரு. என் பிள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்க? பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பறையும் கேட்காம பத்திரிக்கை வச்சு அவங்க கிட்டே கொடுத்திருக்கான். எவன் சொன்னா? நான் தான். என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான், என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே.
சொன்னது மட்டுமில்ல, கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா, ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு இவன உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியா? கொண்டா, இந்த பத்திரிக்கை அடிச்சது ஏன் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்திர? கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு யாரங்க வந்து இந்த பத்திரிக்கை உன் அச்சாபிசல் தான் அடிச்சிருக்கு? சத்தியமா என் பிரசல தான் அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சே, நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்த விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அம்மா அழுதாடா? ஆமா அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தை, இந்த மாசத்திலேயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ் தலைய குடுத்துருவேன்னு சொன்னான். திக்குன்னுச்சு. நான் பார்த்த வரைக்கும் இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகிற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டிய, எங்க விட்டேன்? திக்குனுச்சு. அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன், அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரப்பமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துகிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாறித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே, இந்த கல்யாணமும் நடந்து இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கள்ள தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கயோ போகுது. பாண்டியா சார், எங்க அம்மா சொல்றதா நிஜம்? நிஜம் தாய்யா. சொல்லா ரப்பர் வாயா. என்னம்மா? அட, ஒன்னும் இல்ல, ஒன்னதான் சொல்லு. ரப்பர் சொல்றம்மா. இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்க முறையில நான் சொல்றேன், இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பேசாம நிக்கதே அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா, ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்கிட்டயும் எழுதுதுங்க. இந்த பொண்ணு எழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம், இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமேனு சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடந்தையா இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா காலத்து படிச்சு பண்ணுங்க, பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையற? அலையறேனா? கேட்டா, உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல? பேசாத கான்ஸ்டபிள், இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பா பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வரமா, வாங்க வாங்க. ஹலோ பிரஸ் கவனி, கைய அணிட்டாத சார். காட்டி விடுவா, காட்டி. ஐயோ, கதையை மாத்திட்டாங்க. என்ன கிளவி? என்ன கிளவியா? அடியே, என் பையன் பத்திரிக்கை அடிச்சது அடிச்சது தாண்டி, இந்த கல்யாணம் நடக்கிறது தாண்டி. அடியே, நீ என் வீட்டுக்கு மருமகளா வரத்தாண்டி போற, அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். ஹலோ, அவர் ஃபெட் அப் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கட்டும். அம்மா, என் நடிப்பு எப்படி? பரவாயில்ல. என்னது, போன போலீஸ் திரும்பி வர மாதிரி தெரியுது. எங்க அந்த நண்டுக்கால் தர்மகர்த்தா நாய் கடிச்சிருச்சாம்ல? ஆமாண்ண, பாத்து போனது இல்ல நாய் மாதிரி. கல்லுடுறா, கல்லுடுறா. நான் மட்டும் நெளிச்சு வாய். நானும் கைவசம் வச்சிருக்கிறேனே. ஐயோ.
ஏங்க குல தெய்வத்தை கும்பிட்டதுக்காக குளம் வச்சு உள்ளது இல்லட்டீங்க, ரொம்ப அநியாயமா இருக்குங்க சார். அந்த அருவாளை கொஞ்சம் தரையும் தம்பி. சுத்த மோசமான ஊரா இருக்கும் போல இருக்கு. ஏங்க இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லைங்களா? அஞ்சற்க, எந்த குல தெய்வத்தை கும்பிட போய் நீ உள்ளே வந்தாயோ அதே குல தெய்வம் உன்னை வெளியே அனுப்பும். குறை தீர்ப்பானந்த கோவிந்தன். நல்லதுங்க. ஆமா, நீங்க என்ன கிளி ஜூசியரா? கிளிய கொண்டுட்டீங்களா? பழம்பெரும் சினிமா கதாசிரியன் ஐயா. அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க எந்த சினிமாவுக்கெல்லாம் எழுதியிருக்கீங்க? குண்டலகேசி, குபேர குஜேலா, மண்டோதரியின் மகாத்மியம், ஸ்ரீராம பக்த ஹனுமான் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியது அடியேன் தான். எல்லா டென்ஷனும் எனக்கு தான். இங்க பாருங்க சார், காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பல் பண்றேன், கடைசியில ஷூட்டிங் நடக்கல, எனக்கு தான் கெட்ட பேரு. நம்ம இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா சார்? ஆமா சார். அப்ப போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? இமிடியேட்டா ஒருத்தன ஜாமீன் எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஜாமீன் எடுக்கணும். டென்ஷன் ஆயிட்டேன், டென்ஷன் ஆயிட்டேன். அந்த ஆளு புது கதாசிரியரா இருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆளு பழங்கால தாளா. இங்க எல்லாரும் தொப்பி போட்டிருக்கீங்களே, யார் இங்க எஸ்ஐ? ஏன் சார் தட்டி டென்ஷன் உண்டு பண்றீங்க? நீங்க எஸ்ஐன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? ரைட்டர் எங்க சார்? அவர்தான் ரைட்டர். டென்ஷன், தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். டென்ஷன், யோ, அர்த்த ராத்திரில உனக்கு தயிர் வடை கொடுக்கலங்கிறதுக்காக ஷூட்டிங் விட்ட ஓடி வந்துட்டியா? என்னைய அவர் மாதிரி பாக்குற, பகல்லயே ஏத்துட்டியா? யோ, நீ காக்கி சாட்டிய போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. ப்ரொடக்ஷன் மேனேஜரியா? நீ எங்க போனாலும் புடிச்சிடுவேன். நீ இப்ப சட்டையை காட்டிட்டு வரல, ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யோ, நீ பேசுறது உண்மை புரியலையா? எதுக்கு எஸ்ஐட்ட ஒரு வார்த்தை கேளு. யோ, அட்வான்ஸ் வாங்குறது நீ இன்னும் எஸ்ஐ கிட்ட? தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். சார், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார், எல்லாரும் வெயிட்டிங்க, சீக்கிரம் அனுப்பிவிங்க சார். அவர் அனுப்பிட்டா கேஸ் எல்லாம் யாரையும் எழுதுறது? அங்க டைலாக யார் சார் எழுதுறது? ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் இதெல்லாம் எழுதுவான். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிங்க சார். ஆமா, நீங்க யார தேடி வந்திருக்கீங்க? சாந்தா சக்குபாய் ரைட்டர் சார், பழகாலத்து சில்லூர் ஜூப்ளி, அவரை தேடிட்டு வந்தேன். ஜாமீன் எடுக்கணும் அவரை. சரி சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதான வேணான்றது? ஸ்டாம்ப் அட கொடுங்க சார். காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் சார், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன் சார், எல்லாருக்கும் கேட்டல் சொல்றேன் சார். அப்படி இருந்து எனக்கு கெட்ட பேரு. பழங்காலத்து ஆளுங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? வாங்க சார், உள்ள வாங்க. இதே வேற ஒருத்தனா இருந்தா உங்க கூட லாக்அப்ல இன்னொருத்தர் இருந்தான பஞ்சு மாதிரி, அவளை தப்பா கூட்டு வந்துருப்பா. அதான் பாதி பட மாட்டேங்கிறது. பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது, பண்டில் பண்டிலா இருக்குது, இஷ்டத்துக்கு எழுது. எழுதவா? எதை எழுதுறதுங்க? யோ, என்னையா சாந்தா சக்குபாயில இருந்து சதியானிசி வரைக்கும் எழுதியிருக்கிற அதே ரூட்ல எழுதியா? ஐயோ, அது நான் இல்லங்க, என் கூட ஜெயில இருந்தாரு அவருங்க. நீ எதுக்கு வந்த? எந்த விதி உன்னை உள்ளே அழைத்ததோ அதே விதி உன்னை வெளியே அழைத்து போகும்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னது நீங்க வந்தீங்க, அந்த விதி நீங்க தான், உங்க கூட வந்துட்டேன். பெரிய சதி நடந்து போச்சு. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். உன்னை இப்ப போலீஸுக்கு போன் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்து கொடுக்கறேன். என் பேர் பாண்டிபுரம் பாண்டில்ல. போலீஸ் கேமராமேன் குதிக்கிறா, புடி புடிச்சியா? ஆ, அடி பிப்பாயிட்டா. அது தெரியாம குடுத்துருக்கோம். யார அவனையா? சார், என்ன, நான் எப்ப குதிக்கிறது? எப்ப குதிக்கிறதா? அப்ப இப்ப குதிச்சது யாரு? அவன் வெளிய பாத்து சார். அப்படியா? அப்ப ரூம் பில்ல கட்டிட்டு நீ வெளியே போயிரு. சூப்பர் சார். இவன் தான் நம்ம படத்துக்கு டூப்பு ஃபைட்டு. பூ வச்சுக்கணுமா, பொட்டு வச்சுக்கணுமா? நான் என்ன வாடுறதுக்காக செஞ்சுக்கிட்டேன்? ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன். வந்த வந்தா கழுத்த இருக்கிறான, அந்த வக்கீல சேர்ந்து கழுத்த இருக்கிறான். ஒரு இழுப்பு இழுத்தாங்க, எதுலயுமே மூடு வரும். வந்ததுல இருந்து சந்தர்ப்பமே கிடைக்கல. அதான் யாரு இங்க வர சொன்னா? அவங்கதான். அவங்க சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? ஐயோ, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. இந்த பாரு, நீ யாரு? அதாங்க குழப்பமா இருக்கு. ஓ, ஆமா ஆமா. அதாவது புருஷன் மாதிரி நடிக்கணுமே தவிர அப்படி நடந்து கூடாது. பி கேர்ஃபுல். அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓஹோ, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குங்களா?
புருஷங்கிற நினைப்பு அதாவது அந்த புத்தி ஓரத்துல கூட இருக்க கூடாது. ஓகே, எனக்கு ஏங்க தோண போகுது, நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம் கரும்பு தோட்டம் அடுவு முழுசா முடிக்க வேணாங்கிறீங்களா? ஓஹோ, மனப்பாடு நீங்க பண்ணிட்டீங்களா? சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? வக்கீல் வந்து சொத்த பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டாண்டுங்க, கெட் டவுன். அப்படி அந்த தலானிய போர்வை எடுத்துட்டு போ. ஊருக்குங்களா? உருப்படாத ஆளா இருக்கிய, அங்க ஒரு பால்கனி இருக்கு, அங்க போய் படுத்துக்கோ. பால்கனி இல்லையா? பணி விழுந்தா போத்திக்கோ. மழை பெஞ்சா ஓரமா உண்டிக்கோ. இந்த இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவை தட்டக்கூடாது. நான் எங்க தட்ட போறேன்? ஆனா ஒரு சின்ன குரங்க என்ன கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவாயிரும்னு நினைச்சேன். நீங்க என்னடா, நான் கடைசியில கையில போர்வையும் தலானியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க, எங்க என் லட்சியமே படுத்துருமோன்னு பயம் வந்துருச்சுங்க. பயப்படாதியா? எனக்கு கிடைக்க போற ப்ராப்பர்ட்டிஸ்ல உன் கரும்பு தோட்டம் கால் தூசி தூக்கி போடுறோம், பிடிச்சுக்கோ. பிடிக்கிற விஷயத்துல நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுங்க. இந்த சட்டம் ஒரு இருட்டறங்கிற படத்துல போய் எனக்கு வர கோவத்துல. சரி சரி, எங்க உங்களை பார்த்தது எனக்கு பசியே வந்துருச்சு. இந்த பழத்தையாவது அனுபவிக்கலாமா? எடுத்துக்கையா? ஐயோ, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே. அண்ணனா? தம்பி, இவர் உங்க மச்சான். அப்படின்னா இவர் தங்கச்சி? நான் கல்யாணம் பண்ணிட்டேனா? இவர நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே, இவர் ஜோக்ல நான் மயங்கிதான். நம்ம சின்னையா ஜோக்கு மட்டுமா அடிக்கிறாரு, பல்டி அடிக்கிறாரு பாருங்க. இவரெல்லாம் என் பல்டி எங்க பாத்துருக்க போறாரு? இந்த ஒக்கணைக்கல் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க. சும்மாருமா, மாப்பிள்ளைய பத்தி நாங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. கரெக்டுங்க, இந்த ஒக்கணைக்கல் ஃபால்ஸ்ல அந்த உயரத்துல இருந்து ஒரே ஷாட்ல டைவ் அடிச்சங்க. நிஜமாவா? இத பாருங்க, இந்த தெக்கத்தி கல்ல டூ போடுவானே தவிர டூ படிக்க மாட்டான். டூப்பா? ஹீரோ குதிச்ச ரிஸ்க் இல்லீங்களா? அவரை நம்பி எத்தனை லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க சொல்லுங்க. அது சரி, அது சரி. எம்எம்ஏ சின்ன பதவி இருக்காருங்களே, இத பார்த்து அப்படியே அசந்து போய், ஏ மேன் யூ த ஹீரோ, மை நெக்ஸ்ட் பிலிம் சூப்பர் ஸ்டார். அவர் இங்கிலீஷ புரிஞ்சு அங்கிருந்து அப்படியே கர்ணம் போட்டு அவர் கால போய் விழுந்து, முருகா நமக்கு இந்த ஹீரோ சான்ஸ் எல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம் கரும்பு தோட்டம் நடு மத்தியில கிணறு கூட பணம் கிடைச்சா பம்பு இல்ல. வித்தியாசமா என்ன? கொஞ்ச நாள்ல விபரீதமாவே மாறிடுவாரு பாருங்க. மரத்தை வாங்குற, படிச்சு படிச்சு சொன்ன மறந்து கூட நீ டூப் தெரிய கூடாதுன்னு. தொழில மறக்க முடியலங்க, கொஞ்ச நாளைக்கு மறக்கணும். அவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டா தான் சொத்தை பிரிக்க முடியும். அவர் சந்தேகப்பட்டாரு, எல்லாம் குட்டிச்சோரு. சரி சரி, இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவர்கிட்ட இந்த வீட்டு மாப்பிளையா நடந்துக்கணும். சரி. சர்வன்ஸ் கிட்ட இந்த வீட்டு எஜமானா நடந்துக்கணும். உங்ககிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ரெடி டேக். டேக்கா? சி, மறுபடியும் தொழில் ஞாபகம். ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேனோ, இந்த ஆள் கிட்ட வந்து மாங்க ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? ஏயா உயிரை வாங்குற, வா. வெளுத்த சாயம் போதும், நீ இங்க இரு, நான் உனக்கு டிஃபன் அனுப்புறேன். என்னையா? உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்து நிக்கிற, ஏன் வந்த? வேற ஒண்ணு இல்ல இருக்கு, அது என்ன? விடியா, என்ன இந்த தண்ணி போட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே என்ன கட்டிப்பிடிக்கிற? விடியா, யோ, என்ன இது தண்ணிய போட்டு வந்து அலமல் பண்ற, எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, சாமிய காணோம். நீதான் மை போட்டு பாப்பிய, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடி சொல்லு. சாவிய காணுமா? அது அது நான் மூணு நாளைக்கு மை போட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? அது அப்படிதான் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் மை போட்டு பாக்குறேன், வெத்தல கொடு. உனக்கு எல்லாம் மை போட்டு பார்க்க தெரியாதியா? எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்னு நான் காட்டுறேன். யோ 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 யோ, ஹா, நாட்டரசம் கோட்டை நாலு பக்கமும் ஓட்ட நானும் தான் பார்த்து மை போட்டு பாக்குற கன்னி பொண்ணு
கண்ணி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. பாட்டு ரொம்ப நல்லா பாடுற. சமாளிக்காத, இந்த ஊர்ல மை போட்டு பாக்குற பொண்ணு யாரு? எப்படி ஜாக்கெட்ல இந்த சாவிய நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன் மை போட்டு பாக்குறேன்னு ஊரே எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே, ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. நான் சொல்லட்டும், ஊர்ல எங்க போய் வேலை கட்டாலும் ரவுடி பைய தங்கச்சி ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யாரையா வேலை கொடுப்பா? நான் தரேன், நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்டா? பெற்றுக்கோ.